வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் லியோ ட்ரெய்லர் பிரேக் டவுன் வீடியோ போட்டிருந்தோம். வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். லியோ பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான சில ப்ரெடிக்ஷன்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். லியோவோட ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் அண்ட் ட்ரெய்லர் பிரேக் டவுனை ரெண்டு வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா லிங்க் கமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட் லியோவோட ஸ்டோரி, இது போன வீடியோவில் சொல்லிட்டேன், ஆனால் என்னோட கேஸ் கரெக்டானு தெரியல. பட் டைட்டில் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த ஆர்டரை அரேஞ்ச் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஸ்டோரியோட அவுட்லைன் மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு போஸ்டரில் கீப் காம் அண்ட் அவாய்ட் த பேட்டில்னு போட்டிருந்தாங்க. காஷ்மீர் லொக்கேஷனில் ஒயிட் பேக்ரவுண்ட் மாதிரி விஜய் ஸ்டில் இருக்கும். ஸோ இது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி காஷ்மீர் லொக்கேஷனில் மூவி ஆரம்பிக்குது. பாஸ்ட் ப்ராப்ளம்லேருந்து விலகி இருக்காரு. செகண்ட் போஸ்டரில் கீப் காம் அண்ட் ப்ரிப்பேர் த எஸ்கேப் பிளாட்னு விட்டுருந்தாங்க. அந்த போஸ்டரில் விஜயோட இமேஜ் ஒரு கன்னில் இருக்கும். ஸோ இவரை தேடி ப்ராப்ளம்ஸ் வர்றப்போ அதிலிருந்து இவரை தப்பிக்க பார்க்குறாரு. டியூவல் ரோல் மாதிரி, அதாவது லியோ வேற ஒரு ஆள் மாதிரி காட்டிக்கிறாரு. தேர்ட் போஸ்டரில் கீப் காம் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் த பேட்டில்னு இருக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, ஃபேமிலியை காப்பாற்றியே ஆகணுன்றதால ஃபைட் பண்ணுறாரு. மேபி லியோவாக மாறி உண்மையான ஃபேஸை காட்டுறாரு. ஃபோர்த் போஸ்டரில் கீப் காம் அண்ட் ஃபேஸ் த டெவில்னு போட்டிருந்தாங்க. இந்த போஸ்டரில் சஞ்சய் தத் அண்ட் விஜய் ரெண்டு பேரும் இருந்தாங்க. இங்கே டெவில் அண்ட் மெயின் வில்லன் சஞ்சய் தத், இவரை நேருக்கு நேர் எதிர்த்து ஜெயிச்சா இவரோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகிடும். ஸோ இந்த ஸ்டோரி பிளாட்டை தான் போஸ்டர்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ட்ரெய்லரில் இன்னும் சில டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு மன்சூர் அலிக்கான ட்ரெய்லரில் இந்த ஷாட்டில் காட்டுறாங்க. ஒரு ஒயிட் ஜெயில் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. மேபி லியோவை பற்றி ஜிவிஎம்க்கு ஜெயிலில் சொல்கிறதே இவராக இருக்கலாம். நாரெடி சாங்கில் மன்சூர் அலிகான் விஜயோட கேங்கில் இருப்பார். ஸோ இவருக்கு லியோ பற்றி நல்லா தெரியும். இந்த போஸ்டர் கொஞ்ச நாள் முன்னாடி வந்தது. விஜய் யாரையோ சுற்றியால் அடித்து பல்ல பறக்க விட்டுறாரு. பின்னாடி ஒரு ஹைனா இருக்குது. ஸோ இது எல்லாமே ட்ரெய்லரில் வந்துடுச்சு. மூணு வேறு வேறு ஷாட்டில் இருக்குது. இந்த ஷாட்டில் ஹேமரில் அடிக்கிறாரு. பல் பறந்து போகிறது சாண்டி மாஸ்டருக்கு, அது இந்த ஷாட்டில் காட்டியிருப்பாங்க. விஜய் கிட்ட சமாடி வாங்குறாரு சாண்டி மாஸ்டர். அண்ட் இந்த ஹைனா சீன் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் இருக்குது. பட் இது ரொம்ப ரியலிஸ்டிக்காக வேறு லெவலில் எடுத்திருப்பாங்கன்னு டிஓபி ரத்னகுமார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ட்ரெய்லரோட ஃபஸ்ட்டு ஷாட்லேயும் எல்லோரும் ஓடுற மாதிரி இருக்கும், ஏன்னா ஊருக்குள்ளே ஹைனா வந்திருக்கலாம். போலீஸும் அதனால தான் பேரிகேட் போட்டு தடுக்கிறாங்க. லியோ அண்ட் கேங் ஒரு கடத்தல் கும்பல் தான், ஆனால் என்ன கடத்துறாங்கன்னு தெரியல. மேபி ட்ரக்காக கூட இருக்கலாம். இந்த ஷாட்டில் மூட்டையெல்லாம் இருக்குது, மரத்தை வெட்டி அதை பேக்கப்பாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஷாட்டில் சஞ்சய் தத்தோட பிளேஸில் நிறைய பேரல்ஸ் அண்ட் மூட்டையெல்லாம் இருக்குது. மேபி அது கன் பவுடர் மாதிரி ஏதாவது கூட இருக்கலாம், தெரியல. பொதுவாக வெடி மருந்து இல்லைனா ஃப்ளேமபிள் ஐட்டம் தான் இந்த மாதிரி பேரலில் இருக்கும். அண்ட் ட்ரெய்லரோட இந்த ஃபைனல் ஷாட்டில் பார்த்தா குடவுன்குள்ளே லியோ வருவார். அப்போது சைடில் இருக்கிறவங்கலாம் கையில் ட்ரே வச்சுருப்பாங்க, அட்டை பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் ஒயிட் கலர் பேக்கெட்டாக இருக்கும், மேபி ட்ரக்ஸாக இருக்கலாம். லியோவோட தேர்ட் சிங்கிள் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அதில் நமக்கு கிளியராக தெரியுது விஜய் த்ரிஷா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனால் அவங்க பசங்க தான் மேத்யூ தாமஸ் அண்ட் அந்த சின்ன பொண்ணு. ஜிவிஎம் அண்ட் பிரியா ஆனந்த் அவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ரீசெண்டாக லோகேஷ் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தாரு. லியோ எல்சியூவில் வருமா வராதான்றது தான் எல்லா இடத்துலையும் கேட்குற கேள்வியாக இருக்குது. அதுக்கு இவர் நாங்கள் சர்ப்ரைஸாக வச்சுருக்கோம், மூவியை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு எனி கெஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு இன்டர்வியூவில் ஆங்கர் கூகுளில் லியோ கேஸ்ட்னு போட்டு வந்த இமேஜஸை காட்டுறாங்க. இதில் யாராச்சும் இருக்காங்களாம் லோகேஷை பார்த்து கேட்டப்ப அதுக்கு அவர், ஆமாம் இதிலேருந்து ஒரு பெரிய ஸ்டார் நம்ம லியோ படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அது யாருன்றது சர்ப்ரைஸாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூவி பார்த்து அது யாருன்றதை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னார். அந்த ஒரு ஸ்டார் யாராக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்த மக்களுக்கு தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை மக்களே.